தினசரி மின்வெட்டு நேரம் 14 மணி நேரமாக அதிகரிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. நாளாந்த மின்வெட்டை 14 மணி நேரமாக அதிகரிக்க வேண்டியுள்ளதாக இலங்கை மின்சார சபை திரைசேரிக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் நிலவும் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கான எந்த வேலை திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்விச் செயலாளர் புவுது ஜெயகோட தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சர்வகட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவை மற்றும் இராஜாங்க அமைச்சர்களிற்கு அமைச்சரின் சம்பளத்தை வழங்குவதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுப்பனவை மட்டும் பெற வேண்டும் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். இந்த தீர்மானம் அனைத்து கட்சி அமைந்ததும் அமைச்சரவை முடிவாக நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அமைச்சரவை மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கும் ஒரே உத்தியோகபூர்வ வாகனம் வழங்கப்படும் என அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய இடைக்கால அமைச்சரவையின் அமைச்சர்களுக்கும் ஒரு வருட காலத்திற்கான உறுப்பினர் கொடுப்பனவை மாத்திரமே பெறுவார்கள் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் வாரம் பாடசாலை கற்றல் செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பிலான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரையான 5 நாட்களில் கடந்த வாரத்தை போன்று 3 நாட்களுக்கு மாத்திரம் பாடசாலை கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. துறைசார் அதிகாரிகளுடன் இன்று இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன்படி திங்கள், செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பாடசாலை செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போக்குவரத்து பிரச்சினை இல்லாத பாடசாலைகளின் செயற்பாடுகளை புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முன்னெடுப்பது தொடர்பில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இணக்கப்பாட்டுடன் வலயக்கல்வி பணிப்பாளரின் அனுமதிக்காமையே தீர்மானிக்க முடியும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த தீர்மானம் தொடர்பில் கல்வி அமைச்சர் அறிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய எரிபொருள் QR அட்டை முறைமையை அதிக எண்ணிக்கையிலானோர் நேற்று பயன்படுத்தியுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சந்த் விஜயசேகர் அறிவித்துள்ளார். தேசிய எரிபொருள் QR அட்டையை 657 எரிபொருள் நிலையங்களில் நேற்று பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நேற்று இரவு 8:30 நிலவரப்படி நாடளாவிய ரீதியில் மொத்தமாக 962 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இந்த முறைமைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் நாடளாவிய ரீதியில் 1190 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் செயற்படுகின்றன எனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார்.